அணுகலாம், படிக்காத முட்டாள் அணுகலாம், பணக்காரன் அணுகலாம், ஏழையும் அணுகலாம், அதே மாதிரி ஒரு நாட்டு ராஜா அணுகலாம், அடிமை அணுகலாம், ஊனமுற்ற அணுகலாம், ஊமை அணுகலாம், எவன் வேண்டுமானாலும் கடவுளே, ஆண்கள் அணுகலாம், பெண்கள் அணுகலாம், யாரு வேண்டுமானாலும் கடவுளிடத்திலே நேருக்கு நேர் பேசலாம், ஒரு தேவையை கேட்கலாம், முறையிடலாம். இப்படி சொன்னா இதுல மனிதனே இருக்கா இல்லையா? உன்னை எவன் ஏமாற்ற முடியாதுல? நான் கடவுள்கிட்ட வாங்கி தரேன்னு சொன்னா எனக்கு ஏதாவது பொருள்னு கேட்கிறேன். எப்படி அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த காரியங்கள் செய்து கொடுக்கப்படுகிறதோ அது போல என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் சொல்றோம், எனக்கு இந்த பிரச்சனை, அப்படியா இந்த பிரச்சனையை நாங்கள் கடவுள்கிட்ட சொல்லி வாங்குறதா இருந்தா எங்களுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும், நீங்க அவ்வளவு கொடுக்கணும், இதுக்கு ரசீது வாங்கணும், அப்பதான் கடவுள்கிட்ட சொல்லி வாங்கி தருவோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதனை அது ஏமாற்றுதா இல்லையா? மனிதனை கஷ்டம் தருதா இல்லையா? இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த கொள்கையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கடவுள் கொள்கையை உலகத்திற்கு வைக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த கொள்கை எப்படி இருக்குது? எவனும் ஏமாற்றப்படக்கூடாது, எவனும் கஷ்டப்படக்கூடாது, எவனும் எவனை சுரண்டக்கூடாது, எவனும் எவனுக்கும் எந்த விதமான பித்தகத்தை பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த கொள்கை துணை செய்யக்கூடாது என்ற அக்கறையோடு இந்த கொள்கை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுக்கு மிஞ்சின மனிதனை என்ன இருக்கிறது? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று இந்த கொள்கையை சொல்லும் பொழுது கடவுள் பேரை சொல்லி மனிதன் சுரண்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்தப்படக்கூடாது என்பதையும் சேர்த்து கவனிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறீர்கள், மனிதர்கள் பிறப்பின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, கோத்திரத்தின் அடிப்படையில, பேசுகிற மொழியின் அடிப்படையில, வாழ்கிற பிரதேசங்களின் அடிப்படையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கற்பித்துக் கொண்டு ஒருத்தன் ஒருத்தனை நசுக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு மொழி பேசுறவன் இன்னொரு மொழி பேசக்கூடியவன் சிறுபான்மையா வாழ்ந்தா அவனை போட்டு அடிப்பான். ஒரு நாட்டில் உள்ளவன் இன்னொரு நாட்டுக்காரன் பலவீனமா இருந்தா அவனை போட்டு மிதிக்கிறான். ஒரு கோத்திரத்தில் உள்ளவன் வலிமை மிக்கவனா இருந்தா இன்னொரு கோத்திர ஒருத்தனும் நசுக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். இந்த கொடுமை எந்த அளவுக்கு இருக்கிறது? 20வது நூற்றாண்டுல வாழ்கிறோம், சுதந்திரம் பெற்று 55 வருஷம் ஓடி போச்சுன்னு பெருமை அடித்து கொள்கிறோம். அந்த சட்டம் இருக்கு, இந்த சட்டம் இருக்கு, வன்கொடுமை சட்டம் இருக்கு, தீண்டாம சட்டம் இருக்கு என்றெல்லாம் வாய்கிலேயே பேசிக் கொள்கிறோம். என்ன நடக்கிறது நாட்டில, உலகத்தில் என்ன நடக்கிறது? ஒரு சில தெருக்கள்ல ஒரு மனுஷன் நடமாட முடியல, நாய் நடமாடலாம், பன்றிகள் நடமாட, சாக்கடையில் போன்ற பன்றிகள் ஒரு தெருவில் போகலாம், ஒரு குறிப்பிட்ட இனத்தில் பிறந்த மனிதன் போக முடியாது, இருக்கிறா இல்லையா? இது எப்படி மனித நேயம்? அப்ப இதுக்கு வந்து சொல்லக்கூடிய கொள்கை வந்து இதை குழி தோண்டி புதைக்கணுமா இல்லையா? இஸ்லாம் புதைக்கிறது. எப்படி புதைக்கிறது? உலகத்திற்கு இஸ்லாம் கடவுள் கொள்கையை சொல்லும் பொழுது எப்படி சொல்ல தெரியுமா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் உள்ள உறவை இஸ்லாம் சொல்கிறது. எப்படி சொல்றது? அவன் எஜமான், நீ எல்லாம் அடிமை, நம்ம எல்லாம் வேலைக்காரன், ஒரே ஒரு முதலாளி இருக்கிறான், வேலை செய்யற 50 பேர் வேலைக்காரன் தானே, இதுல இருந்து நான் என்ன வசதி, நீ என்ன மட்டம்ங்கிற, நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு முதலாளி இருக்கிறான், ஒரு கடையில் நம்ம எல்லாரும் வேலை பார்க்கிறோம், அவன்ட்டு தான் கை நீட்டி சம்பளம் வாங்க போறோம், அவன் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காருனு, போடனா போவனு, வரனா வரனு, இப்படி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ என்ன என் மேல ஆதிக்கம் செலுத்துறது, நான் என்ன ஓ மேல ஆதிக்கம் செலுத்துறது, அடே நீ வேலைக்கார, நானும் வேலைக்கார. இந்த மாதிரி இறைவனுக்கு முன்னால் நீங்க எல்லாரும் அடிமைகள். ஒரு எஜமான் சூரியனுக்கு, சந்திரனுக்கு, பூமிக்கு, காத்துக்கு, மழைக்கு, தண்ணீருக்கு, இந்த உலகத்தில் உள்ள கோள்களுக்கு, அனைத்து நிர்வாகங்களுக்கும் ஒரே ஒரு எஜமான் இருக்கிறான். அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன், அவன் தான் டிசைட் பண்ணக்கூடியவன், அவன் தான் முடிவெடுக்கக்கூடியவன், அவன் தான் தீர்மானிக்கக்கூடியவன். நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் எல்லாரும் யாரு? எல்லாம் சாதாரண சர்வன், ஊழியர், ஊழியர் கூட இல்ல அடிமைகள். அப்ப எல்லாரும் அடிமைன்னு சொல்லும் பொழுது நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும்? அப்ப இஸ்லாம் சொல்ற இன்னும் தெளிவாக இஸ்லாம் எப்படி வைக்கிறது தெரியுமா? உலகத்துக்கு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கொள்கையும் நீங்க பாருங்க, மனுஷனுக்கு நல்லா இருக்கு. மனுஷனை கஷ்டப்படுத்தி, மனுஷனை மிதிச்சு, மனுஷனுக்கு சிரமத்தை கொடுத்து, கடவுளுக்கு கௌரவத்தை ஏற்றணும்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இஸ்லாம் எப்படி பிரகடனப்படுத்துகிறது? மனிதர்களே, நீங்கள் பல மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், பல தோற்றங்களிலும் இருக்கலாம், பல்வேறு குணநலன்கள் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கலாம், பல்வேறு மொழி பேசுகிற மக்களாக இருக்கலாம், பல்வேறு கோத்திரங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்ம எல்லாம் ஒரு தனித்தனி இனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இஸ்லாம் அதை எப்படி மறுக்கிறோம் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னா கலக்கலாக்கும் இந்த கரீமம் தா மனிதர்களே, உங்க அவ்வளவு பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்க எல்லாரையும் நான் தான் படைச்சேன். அல்லாஹ் சொல்லுகிறான், கடவுள் சொல்லுகிறான், இறைவன் சொல்லுகிறான். எப்படி சொல்லு? திருக்குறான் சொல்லுகிறான், மனிதர்களே உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். எல்லாம் ஒரே ஒரு ஜோடிதான் கடவுளால் படைக்கப்பட்டார். அந்த ஒரு ஜோடியிலிருந்து பிறந்து பழகி பெருகியவர்கள் தான் நீ. தமிழருக்கு எவன் அப்பனோ அவன் தான் மலையாளிக்கும் அப்பன், ஆங்கிலம் பேசுகிறவனுக்கு அவன் தான் அப்பன், அரபு பேசுகிறவனுக்கு கூட அவன் தான் அப்பன். இதை நம்ம எல்லாரும் யாரு? கடவுள் என்ன ஏழு சாதி உலகத்தில் படைச்சாரா? இஸ்லாம் சொல்லுது ஏழு சாதி படைத்தான், நாலு சாதி படைத்தான், தலையில படைத்தான், தொப்புள்ள படைத்தான், முழங்கால படைத்தான், காலில் படைத்தான், பாதத்தில் படைத்தான் என்றெல்லாம் பல்வேறு சிந்தனையில உருவாக்கி கொண்டு அவன் வசந்தோ இரண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் என்றெல்லாம் சொல்கிறோமே, இதுல எல்லாம் மனிதநேயத்தை காண முடியவில்லை. இஸ்லாம் பிரகடனப்படுத்துகிற சித்தாந்தத்தில் என்ன காணப்படுகிறது? நீங்க எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். சாதாரண இது இஸ்லாம் சொல்ற இந்த பிரகடனம் அறிவியல் ஒத்துக்கொண்ட ஒரு பிரகடனம் தான். இன்னைக்கு நம்ம 600 கோடி மக்கள் வாழ்றோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி போனா 300 கோடி மக்கள் வாழ்ந்திருப்போம். 1000 வருஷத்துக்கு முந்தி போனால் உலகத்து ஜனத்தொகை வந்து ஒரு 50 கோடியா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 25 கோடியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீர்களேயானால் ஒரு 10 கோடியா இருந்திருப்போம் உலக ஜனத்தொகை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 2 கோடியா இருப்போம். முன்னாடி போனீங்கன்னா 2 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்களேன், 10,000 பேர் இருப்பான். அட உள்ள முன்னாடி போடா, எவ்வளவு பேர் இருந்திருப்பா? 500 பேர் இருப்பான். அட உள்ள முன்னாடி போ, 50 பேர் இருப்பான். இன்னும் முன்னாடி போ, 2 பேர். இதானே அப்ப 2 தானப்ப 50 ஆகி 500 ஆகி 5000 ஆகி 5 லட்சமாகி 5 கோடியாகி 50 கோடியாகி 500 கோடி ஆனது எப்படி? அந்த 2 தானாக இருக்குது. அப்ப நீ என்ன வசதி, நான் என்ன மட்டும், அதே தமிழ் என்ன வசதி, மலையாளம் என்ன மட்டும், அரபி என்ன வசத்து, இங்கிலீஷ் என்ன மட்டும், அதை எல்லாம் ஒன்று வேண்டா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உலகத்துக்கு வழங்கப்பட்ட இந்த சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் ஒரு எஜமான் நீ அடிமை என்ற சித்தாந்தம் எதை சொல்லுது? கடவுளை பத்தி மாத்திரம் சொல்லல, அது உள்ளக்க மனிதநேயத்தையும் நுழைத்து வைத்து புகுத்தி வைத்து ஒரு உலகத்திற்கும் செய்தியை சொல்கிறது. இதை பின்பற்றினால் மனிதனுக்கு நன்மையா கேடா? இப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களேயானால் இதுல என்ன மனசு கொடுத்து நன்மை தானுங்க? இன்னைக்கு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கு எல்லாம் விவகாரம் என்ன, காரணம் என்ன? இன்னைக்கு எந்த நூற்றாண்டுல வாழ்றோம்? பாப்பாப்பட்டி கீரிப்பட்டின்னு 2 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் வந்து ரிசர்வ் தொகுதியாக பஞ்சாயத்தார் அறிவித்து தலித்துகள் தொகுதியாக அறிவிக்கிறார்கள். எவனும் போட்டிட முடியலையே, ஜெயிக்க முடியலையே, போட்டிட்டா காலி பண்ணிடுறாங்க, ஜெயிச்சா ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே தேர்தல் இருந்து அடுத்த நாள் காலியா போயிடும். இதுக்கு என்ன காரணம் என்ன? ஒரு சாரார் தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள், இன்னொரு சாரார் தங்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பது கூட மதத்தின் பெயரால் நினைக்கிறார்கள், மதத்தில் அப்படி இருப்பதால் நினைக்கிறார்கள், அந்த மதத்தினுடைய கோட்பாடு அப்படி அமைக்கப்பட்டிருப்பதால் அதன் அடிப்படையில் அப்படி நினைக்கிறார்கள். அப்ப மனிதத்தினேயத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் கொண்டு வைத்தால் அப்ப கடவுளை மாற மனிதன் என்று நினைவு சொல்லுவா? அதை இங்க சொல்ல இயலாது. அந்த கடவுளை மாற மனிதனை நினை என்று எங்க சொல்லலாம்? எங்க வேண்டாலும் சொல்லலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மனிதனையும் நினைக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதனுடைய கொள்கை, அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதற்குள்ளே மனிதநேயம் மறைந்திருக்கிற காட்சியை, மனிதநேயர்